அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சர கணபதி ஜோடர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தகவல், அதுவும் அட்சர கணபதி ஜோட முறை சார்ந்த அட்சய தகவல். இன்று என்ன தகவல்? அதாவது நாங்கள் வந்து சிவகாசியில் இருக்கிறேன். நான் வந்து தொழில் முறை வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண ஆள். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து பழக்கமானார். அவர் வந்து என்ன செய்ய சொன்னார்னா, தம்பி நீ வந்து இளவட்ட காலத்தில் வந்து உடல் வலிமையை வச்சு நம்ம வேலை பார்க்குற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வயது முதிர்ந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து ஜோடம்ங்கிற வந்து பயன்படும். இந்த அறிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வயதான காலத்தில் நம்ம பிள்ளைகளை எதிர்பார்க்குங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய மனைவிக்கோ நம்மளோ கொஞ்சம் முடியாத தருணத்தில் இருந்தால் கூட ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு ஆளுக்கு நல்லது பண்ணி அதில் ஒரு காசு வாங்கினா கூட உட்காந்த மனைக்கு ஒரு அரிசி வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் தம்பி அப்படின்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னார். அவர் வந்து ஒரு ஜோட ஆர்வலர். அவர் விருதுநகரில் வந்து ஒரு காலேஜில் வந்து ஜோடம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அந்நேரம். அதில் போய் அவர் படித்து பட்டம் வாங்கினவர், நல்லா கெடுக்கோங்க ஜோடத்தில் பட்டம் வாங்கினவர். அவர் வந்து என்னைய படிச்சுக்கோ தம்பி அப்படின்னு எனக்கு அறிவுரை சொன்னார். உடனே எங்களுக்கு வந்து அந்த தீபாவளியை ஒட்டி ஒரு 2 மாதங்களை பார்த்திங்கன்னா வேலை மீடியமாக இருக்கும் நாங்கள் செய்கின்ற தொழிலில். அந்த தருணத்தை கணக்கு பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் சரிங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த கொரோனா பிரேக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து நம்ம அட்சலக்கணபதி ஜோட முறையை வந்து நான் அவர் சொன்ன வாக்கு எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம ஜோடத்தில் ஆர்வமாக இருக்கும், அவர் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னார்ல, நம்மளுக்கு இன்றைக்கி பயன்படுதோ இல்லையோ எதிர்காலத்துக்கு பயன்படும், வருங்காலம் முதிர்காலம் முதுமை காலத்தில் பயன்படும்னு நான் படித்தேன். நல்லா கெடுக்குங்க, நான் படித்தது இவ்வளோ தான். ஆனால் இப்போ அதில் மாஸ்டர் லெவலுக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கிற தருவாயில் நான் ALP படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க பையனுக்கு வந்து வரணும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யார் எனக்கு ஜவுடம் படின்னு சொன்னவங்களுக்கு அவர்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன், ஐயா உங்கள் பையன் ஜாதகத்தை கொடுங்க, அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரனாயிட்டார் நல்லா தொழில் பண்ணி, கொடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் திருமணம் எப்போ முடியணும்னு பார்த்து சொல்கிறேன். அவர் இந்த தரம் இந்த தரனார், அப்புறம் தரலை. காரணம் என்னென்னா அவரே ஒரு பாரம்பரிய ஜோடர், பட்டம் வாங்கினவர், கொடுக்கலை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணி எனக்கு அவரோட பையனோட ஜாதகத்தை கொடுத்து, என்னோடய பையன் வந்து மேஷ ராசி பாருங்க சத்திரத்தில் பிறந்தவன், அவனுக்கு வந்து இப்போ சந்திர திசையில் கேது புத்தி முடிஞ்சிருச்சுன்னா என் பையனுக்கு திருமண வாய்ப்பு கிடைச்சுன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இன்னும் கிடைக்கல என்னென்னு தெரியல, நீ பார்த்து சொல்லுன்னாரு. நான் பறவை பார்த்து சொன்னேன். அவருக்கு வந்து வர்ற ஜனவரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரன் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, இதனால் வரைக்கும் உங்களுக்கு வரன் வரல, இனிமேல் உடனே ஜனவரி 21ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிவிடுவீங்க, பையனுக்கு பிடித்த மாதிரி பண்ணால் அமையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஜாதக விவரங்களை சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு அதாவது பாவக ரீதியாக ஒவ்வொரு பாவத்தையும் பிரித்து அடிச்சிடுறது, அதாவது அவங்க தாய் எப்படி இருப்பாங்க, அவங்க தந்தை எப்படி இருப்பாங்க, அவங்க தங்கச்சி எப்படி இருப்பாங்க, அவன் தொழில் எப்படி இருக்கும், அவன் இப்போ என்ன உடல் ரீதியாக கஷ்டப்படுறான் என்னன்னு அவர் ஜோடம் நிறையா தெரிஞ்சவர். அதனால் அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் சிவகாசி பட்டாசு மாதிரி பட்டப்படனு அடி தள்ளியாச்சு. பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு எதுவும் இந்த அட்சலக்கணபதி ஜோட முறையில் இல்லை உங்களுடைய பையன் ஜாதகம் சம்பந்தமான உங்களுக்கு வந்து எதுவும் தேவைப்படுதான்னு கேட்டேன். ஒரு பாயிண்டோட தேவையில்லைன்னாரு. காரணம்னா அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே பாரம்பரிய ஜோடத்தை வந்து படித்து பட்டம் வாங்கினேன், நான் 4 பேருக்கு பாரம்பரிய விஷயத்தில் ஜோட நுணுக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி இருக்க என்னாலேயே என்னுடைய பையனுடைய கல்யாணத்தை தீர்மானிக்க முடியலை, ஆனால் நீங்கள் பொண்ணு இப்படி தான் இருக்கும், பொண்ணு இந்த ஊரில் இருக்கும், இந்த மாவட்டத்தில் இருக்கும், இப்படிப்பட்ட வரன்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, பொண்ணு இப்படி வரும் அப்படிங்கிறதையும் பொண்ணுக்கும் பையனுக்குமான தொடர்புகள் எப்படி இருக்கும் அப்படி மக்கள் சொல்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் சொல்லுகின்ற அனைத்து கருத்துக்களுமே முத்தாய்ப்பாக இருக்குது, என்னால் ஒரு பாயிண்டை கூட தவறுன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ வந்து உண்மையாக நல்லா படிச்சிருக்கையா அப்படின்னு என்னையும் அவர் பாராட்டினார். காரணம்னா எனக்கு அவர் முதல்ல ஒரு குருவாக இருந்து என்னை இப்படி போகணும் அவர் தான் வழிகாட்டியிருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜோடம் படின்னு சொன்னது அவர். இப்போ நான் அட்சலக்கணம் பற்றி ஜோடம் முறையில் நம்மளுடைய எங்களுடைய குருநாதர் ஒருத்தர் பொருளமூர்த்தி ஐயா சொல்லி கொடுத்த கருத்துக்களை அவர் சொல்லி கொடுத்த விதிமுறைகளின்படி கரெக்டாக ஜாதக ஆய்வு பண்ணி பொதுமக்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்த எல்லா ஜாதத்துலையுமே யாராலையுமே ஒரு கருத்து மறுக்க முடியாது, அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு முத்தாய்ப்பான 100% வெற்றி அப்படிங்கிறத இந்த தருணத்தில் வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா இவருன்னு இல்லை, இவரை மாதிரி நிறைய பேர் பாரம்பரிய தெரிஞ்சவங்க பாரம்பரிய ஜோடத்தில் உள்ளவங்களே அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இதுலேருந்து என்ன ரிலீவ் பண்ணுற அப்படின்னு அவங்க தெரியாமல் இருக்கும் பொழுது எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜரை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த தருணத்தில் இதை ஒரு கருத்தாக தெரிவிக்கிறேன். இதை கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் மூத்த குருமாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சிருக்கேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.